அன்பு தமிழ் நேயர்களே, நிகர்புயல் நட்சத்திரம் குறித்து எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் வந்து அது குறித்த பல வதந்திகளையும் விரும்பத்தகாத பரபரப்புகளையும் சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பப்பட்டு வருது. இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு அச்சத்தையும் தேவையற்ற ஒரு பீதியையும் ஏற்படுத்தும். தற்போது வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து பரப்பப்பட்டு வருது. அது என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், நிகர்புயலின் தாக்கத்தின் காரணமாக தற்போது வந்து குறிப்பாக சென்னையில் கனமழை பெய்து வருது. இந்த கனமழையால் சென்னை மெரினா கடற்கரையே வந்து கடல் சூழ்ந்தது போல் வந்து காட்சியளிக்குது. அவ்வளவு தண்ணீர் அங்கே தேங்கி கிடக்கிறதா ஒரு வீடியோ ஒன்று வந்து வாட்ஸ்அப் மூலமாக மிக அதிக அளவில் வந்து ஷேர் செய்யப்பட்டு வருது. சரி, இந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தோம். அப்படி நம்ம பார்க்கும்போது அது வந்து இந்த சம்பவங்கிறது உண்மைதான், என்றாலும் வந்து அந்த சம்பவம் வந்து இப்போ நடந்தது கிடையாது. 2017 வந்து சென்னையில் பெய்த அந்த கனமழையின் காரணமாக வந்து சென்னையில் நீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய இந்த காட்சியை தான் வந்து அவங்க வந்து தற்போது நடந்த சம்பவத்தை போல் வந்து பரப்புகிறாங்க. 2017 சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக தான் இந்த நீர் வந்து தேங்கி இருக்குது, அது இப்போது நிகர்புயலின் காரணமாக ஏற்பட்ட மழையினால் அல்ல அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் வந்து இதை வந்து இப்போது நடந்த சம்பவத்தை போல் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருது. தற்போது பரப்பப்பட்டு வரக்கூடிய இந்த வீடியோ வந்து 2 முன்பாக யூடியூப்பில் சோசியல் இன்ஃபர்மேட்டிவ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் வந்து அந்த வீடியோவை இப்போ பரப்பப்படக்கூடிய அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த சோசியல் இன்ஃபர்மேட்டிவ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கை வந்து வீடியோக்கில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்களே போய் பாருங்கள். அது 2 முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ அது அப்படிங்கிற ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். எனவே தயவு செய்து தேவையில்லாத செய்திகளை வந்து மக்கள் மத்தியில் பரப்பாதீங்க, அது வீணான ஒரு பரபரப்பையும் பீதியையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வகையிலாக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு பீதியிலையும் அச்சத்தையும் ஒருவேளை இந்த வீடியோ ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.